ஹஸ்பண்ட்.எல்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த 10 வருடமாக இலங்கையில் வீட்டு கட்டுமான துறையில் முன்னோடியாக இருக்கும் ஹவுஸ்பேண்ட்.எல்கே நிறுவனமான எங்கள் மூலம் உங்கள் இடத்தின் வாஸ்துவை பரீட்சித்து பார்த்தல், உங்களுடைய கையில் இருக்கும் தொகையை கொண்டு உங்கள் விருப்பப்படி வீட்டு திட்டத்தை உருவாக்க, அத்தோடு கூட பிரதேச சபை அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அத்தோடு இலங்கையில் இருக்கிறதான உங்களுடைய மாவட்டத்திலும், அத்தோடு உங்களுடைய விருப்பத்தின்படி 3D டிசைன்கள், 3D பிளான், அதே போல் உங்களுடைய விருப்பத்திற்கேற்றவாறு நாங்கள் உங்கள் வீட்டையும் நாங்கள் கட்டித்தருவோம். உங்கள் வீட்டு கனவை வெறும் கனவாக மட்டுமல்லாமல் அதை நனவாக்குவதற்கு எங்களுடைய ஹவுஸ்பேண்ட்.எல்கே உங்களுக்கு உதவுகிறது. அத்தோடு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0703800500 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி நாங்கள் அண்மையில் அனுராதபுரத்தில் கட்டியதான புதிய வீட்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். விசேடமாக எங்களுடைய ஒவ்வொரு வீட்டு கட்டுமான பணியிலுமே நாங்கள் அல்ட்ராடெக், டோக்கி சிமெண்ட் போன்றதான சீமேந்து வகைகளையே நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். அதே போல் ஒவ்வொரு ஜன்னல்களுக்கும் கதவுகளுக்கும் நாங்கள் விசேடமாக தேக்கு பலகைகளை நாங்கள் பாவிப்போம். அதே போல் கம்பி, மெல்வா, அதே போல் இலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், இலக்ட்ரிக்கல் பொருட்களுக்காக நாங்கள் ஒரேஞ்ச் நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பொருட்களையும் நாங்கள் அதை பயன்படுத்துவோம். அதே போல் தேவைப்படுகிற வயர்களை நாங்கள் கெலனிக் கேபிள் அந்த நிறுவனத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே போல் டைல்ஸ் நாங்கள் அதிகமாக மெக்டைலையே நாங்கள் அதிகமாக பாவிப்போம். பாத்ரூம்களுக்கு நாங்கள் விசேடமாக சைனீஸ் பொருட்கள், அது ஒவ்வொருடைய கிளையண்ட் அவர்களுடைய தேவைக்கேற்ப அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்போம். அவங்களுக்கு ரொசல் வேணும்னா நாங்கள் ரொசலை பாவிப்போம். இல்லாவிட்டால் அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரீயான ஏதாவது ஒன்று வேணும் என்றால் நாங்கள் அதுக்கான தேவையான பொருட்களை பாவிக்க முடியும். இந்த வீட்டில் 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதே போல் ஒரு பாத்ரூம் மேல் மாடியில் இருக்குது. லிவிங் ஏரியா கீழேயும் மேலேயும் 2 அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் கிச்சன், டைனிங் ஏரியா, அதே போல் விசேடமாக மேல் மாடியில் ஒரு பால்கனியும் நாங்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நாங்கள் அமைத்து கொடுத்துருக்கிறோம். அதே போல் மேல் மாடியில் ஒரு பெரிய ஒரு டிவி லாட்ஜ் அல்லது லார்ஜ் லிவிங் ஏரியா என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெரிய ஏரியாவும் அமைத்திருக்கிறோம். இந்த ரூமை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இதுதான் கீழே இருக்கிறதான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜன்னல்களும் 8x6 என்ற சைஸில் தான், அந்த அளவில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் கீழே இருக்கிறதான 2 அறைகளும் 2 ரூம்ஸும் 10x10 என்றதான அந்த சைஸில் அளவில் தான் இருக்குது. அதே போல் மேல் மாடியில் இருக்கிறதான அறைகள் ரூம்ஸ் 10x12 என்றதான அந்த சைஸில் அளவில் தான் நாங்கள் கட்டியிருக்கிறோம். இந்த மேல் மாடியில் இருக்கிறதான ஹேண்ட் ரெயிலிங்ஸ், அதே போல் படியில் இருக்கிறதான ஹேண்ட் ரெயிலிங்ஸ் எல்லாமே பாக்ஸ் பாரினால் செய்யப்பட்டதாக இருக்குது. நீங்கள் முதல்ல பார்க்கும் பொழுதே வெராண்டா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வெராண்டா மிகவும் நீளமான செவ்வக வடிவில் இருக்குது. அது வெராண்டா 6x12 அளவில் தான் இதை நாங்கள் கட்டியிருக்கிறோம்.
லிவிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் கிச்சன். நாங்கள் முதல்ல சொன்னது போலவே கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே தேக்கு மரத்தினால தேக்கு பலகையினால எல்லாமே கட்டப்பட்டது. அதே போல படிக்கட்டுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறதான அறை அது பெட்ரூம் உண்டு. நாங்கள் முதல்ல சொன்னது போலவே 10x10 என்ற அடி அளவில் அது கட்டப்பட்டிருக்கு. அதே போல் படிக்கட்டுக்கு இடது பக்கம் இருக்கிறதான அறை அதுவும் பெட்ரூம் அதுவும் 10x10 அறையில் அறை அளவில் தான் அது கட்டப்பட்டிருக்கு. பெட்ரூமுக்கு முன்னாகவே கிச்சன் ஏரியா இருக்கிறது. இதில் பென்ட்ரி கபர்ட்ஸ் அவர்கள் கேட்கவில்லை, ஆனால் நாங்கள் பென்ட்ரி கபர்ஸும் நாங்கள் செய்வோம். நாங்கள் மேல் மாடிக்கு போனால் மேல் மாடியில் நாங்கள் முதல்ல இருக்கிறது டிவி லாட்ஜ் அல்லது லிவிங் ஏரியா. லாட்ஜ் ஒரு லிவிங் ஏரியா மேல் மாடியில் இருக்குது. அவங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் அதை செய்து கொடுத்துருக்குறோம். அதே போல் படிக்கட்டுக்கு வலது புறத்தில் பாத்ரூம் இருக்குது, அது தான் அவங்களுக்கு கேட்டிருக்குதான அந்த பாத்ரூம். அதே போல் பாத்ரூமுக்கு இடது பக்கம் இன்னொரு பெட்ரூம் அவங்க செஞ்சுருக்குறாங்க. 10x12 இந்த சைஸில் தான் அந்த பெட்ரூம் இருக்குது. இந்த வீடு அவர்களுடைய விருப்பத்தின்படி பாக்ஸ் டைப்பில் தான் இது கட்டப்பட்டிருக்கு. இவருடைய இருக்கிறதான வடிவை அதோடைய வடிவமைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரிகிறது இது ஒரு பாக்ஸ் டைப்பான ஒரு வீடு. அதே போல் நாங்கள் பாத்ரூமுக்கு வரும்பொழுது பாத்ரூம் 6x6 என்ற சைஸில் தானே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது ரொம்ப சின்ன ஒரு பரப்பு, அது சின்ன ஒரு இடம் அதில் இருக்கையில் தான், ஆனால் 6x6 மிகவும் போதுமானதான ஒரு இடம். இதில் பார்க்கும் பொழுதே தெரியும் இந்த பாத்ரூமில் நாங்கள் சிமிமேட் ஃப்ளோர் டைல்ஸ் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். பாத்ரூமை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுவதுமாக சிமிமேட் ஃப்ளோர் டைலை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதிகமாக வழுக்கல் அல்லது சருக்கள் இல்லாத ஒன்றாகவும் அதே போல் அதிகமாக ரஃப்பாக இல்லாத ஒன்றாகவும் தான் நாங்கள் அதை அமைத்திருக்கிறோம். இது போன்றதான வீட்டு திட்டம், வீட்டு கட்டுமான பணிகள் தொடர்பான அநேக தகவல்களையும் அதே போல் உங்களுடைய அறிவையும் வளர்த்துக்கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போல் இலங்கை முழுவதுமாக நாங்கள் வீட்டு கட்டுமான பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். ஆகவே உங்களுக்கு எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறதான அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து நீங்கள் எங்களிடத்திலே கேள்விகளை கேட்கலாம். அதே போல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இன்றோடு நாங்கள் இதை முடித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலையில் புதிய வீடியோக்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.